டவுன் சைடு இறங்குது, பிரேக் அவுட் ஆகுது, செல் கால் வருது, ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஒவ்வொரு தடவை பிரேக் அவுட் நடக்கையில் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் மாறையில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து சிக்னல் மாதிரி ஜென்ரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு செல் கால் செல் சிக்னல், அதனால் ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. டெய்லி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணையில் எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எவ்வளோ தூரம் டார்கெட் வச்சுக்கலாம், அதாவது எங்கே என்ட்ரி எடுக்கலாம், அடுத்து நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி லைனாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ட்டில் கொடுத்துரும். அந்த லைன்ஸ் இந்த என்ட்ரிஸ் வச்சு மேனுவல் ட்ரேட் பண்ணலாம், ஆட்டோ ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை இந்த சார்ட்டோட லிங்க் பண்ணிட்டு ஆட்டோ ட்ரேட் மாதிரியும் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட்டோட பிளான் டீட்டெயில், இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இன்றைக்கே ஒரு நவம்பர் 19th மார்க்கெட் பார்க்குறோம். ஒரு 2:00 மேலே டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனால் செல் கால் வந்துச்சு, அந்த கால் பற்றி தான் பார்க்குறோம். அந்த ரெட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் இருக்கா, அதான் செல் கால்க்குரிய என்ட்ரி லைன், செல் அட் 50,966. ஸோ கீழே டார்கெட் லைன்ஸ் இருக்குது, மேலே ஸ்டாப்லாஸ் லைன் இருக்குது. நமக்கு கிடைச்ச கால் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 5 மினிட்குள்ளேயே நமக்கு 100 பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு. இது வந்து ஒரு சார்ட் தான், வேணுன்ற ஸ்கிரிப்டை மாற்றியும் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ நிஃப்டி, ரிலையன்ஸ், க்ரூட் ஆயில் அந்த மாதிரி பார்க்குறதுனால பார்க்கலாம். நம்ம டெய்லி பேசிஸ் ஸ்டாண்டர்டாக ஒரு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட்டில் எப்படி கால் கிடைக்குது, பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அடுத்த ஃபியூ மினிட்ஸில் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு.